1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள், நம்மளால மறக்கவே முடியாது. இன்னைக்கு 75வது சுதந்திர தினம். இதை பத்தி நான் விலாவரியா அவங்க கிட்ட சொல்றத விட வருங்காலம் குட்டிஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். நான் கந்தர்வா. நான் ஆதர்ஷ் ராஜா. ஹாய் ராஜா, சுதந்திர தினத்தெல்லாம் கொண்டாடியாச்சா? ஸ்கூலில் இப்போ எப்பவும் பல நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, கொடி எடுத்து ஏற்றுவாங்க. போன வருஷமும் இந்த வருஷமும் கொரோனா வைரஸ்னால இந்த போட்டிகளெல்லாம் நடத்த முடியல. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஸ்கூலில் சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டோம்னா ஜாலியாக இருந்திருக்கும். நாடகம், பேச்சு போட்டி, டான்ஸ், கட்டுரை போட்டி, அந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகளை நடத்தியிருப்போம். இந்த வருஷமும் போன வருஷமும் அதை நடத்த முடியாததுனால வருத்தமாக இருக்குது. இந்த வருத்தத்தை போக்குறபடி ஜெம் டிவி நமக்கு நல்ல நிறைய நிகழ்ச்சிகளை கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், அதில் நம்மளும் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். என்ன நிகழ்ச்சி பண்ண போகிறோம்? டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணி இந்தியாவோட வரலாற்றை போய் பார்க்க போகிறோம். இது எந்த இடம் தெரியுதா? இது கேலிகட் மலபார் கோஸ்டல் ஏரியா. ஆமாம், இங்கே தான் 1498 மே 20, அதாவது 529 வருஷம் முன்னாடி போர்ச்சுகீஸை சேர்ந்த வாஸ்கோடா காமா இந்தியாவில் இருக்க இந்த இடத்திற்கு வந்தார். அவர் தான் இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியர். எஸ், அவரோட வருகை தான் நம்ம இந்தியாவை ஐரோப்பியர்கள் அடிமைப்படுத்தியதற்கான ஆரம்பம். தங்கம், விலகு, கிராம்பு, சில்கு போன்ற பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்ய வந்தவர்கள் நம்ம நாட்டை பொறுமையாக அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். 1498 போர்ச்சுகீஸ் வந்ததுக்கு அப்புறம் 1605 டச்சுக்காரங்களும் வியாபாரம் செய்ய வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினாங்க. இந்த போர்ட்டுகீஸும் டச்சும் வந்ததுக்கு அப்புறம் 1668 பிரெஞ்சுக்காரங்களும் வந்தாங்க. போர்ச்சுகீஸ், டச், பிரெஞ்சு மூணு பேரும் நம்ம நாட்டை அடிமைப்படுத்த ஒரு நாலாவதாக ஒருத்தர் வரான். அவன் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆகஸ்ட் 24, 1608 தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல சூரத்துக்கு வராங்க. சூரத்தில் வியாபாரம் பண்ண வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் இருக்கிற மற்ற இடங்கள் பாம்பே, கொல்கத்தா, சென்னைப்பட்டினம், விசாகப்பட்டினம், கேரளா, இப்படி எல்லா இடத்துல வியாபாரம் பண்ண வந்தவங்க நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினாங்க. 1760 இருந்து நம்ம நாட்டை மெல்ல மெல்ல ஆட்சி புரிய ஆரம்பித்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1850 இந்தியாவை முழுவதுமா அடிமைப்படுத்தியது. 1857 ஆங்கிலேயருக்கு எதிராக தொடங்கப்பட்ட சிப்பாய் கழகம் தான் முதல் சுதந்திர போர்னு சொல்லப்பட்டாலும் அதுக்கு முன்னாடியே நம் தென்னிந்திய மண்ணை சேர்ந்த மன்னர்கள் பலர் ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போட்டாங்க. யாருன்னு கேட்டா அழகு முத்துக்கோன், போலிதேவன், கட்டபொம்மன், மருது பாண்டியர், விஜயர், ரகுநாதர், சேதுபதி, வேல்நாச்சியார். இப்படி சுதந்திர போராட்டம் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல்ல தொடங்கப்பட்டது நம்ம தென்னிந்திய மண்ணில் தான். 1857 நடந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் ஆங்கிலேய அரசு இந்தியாவை தங்களின் நேரடி ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம்தான் சுதந்திர போராட்ட நிகழ்வுகள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆக்சுவலாக இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தை ஆரம்பித்தது ஒரு வெள்ளக்காரர், அவர் பெயர் ஏ ஓ ஹியூம். இந்த இயக்கம் மக்களுக்கும் ஆங்கில அரசாங்கத்துக்கும் பாலமாக செயல்படுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆனால் இந்த இயக்கம்தான் மக்கள் கிட்ட சுதந்திர உணர்வை தீயா பரவ செய்து வெள்ளையனை இந்த நாட்டை விட்டு போக வச்சது. இந்த இயக்கத்தில் இருந்த தலைவர்கள் சில யாருன்னு பார்ப்போமா? தாதாபாய் நவரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கோபால் கிருஷ்ண கோகலே, பக்ருதீன், எம்ஜி ராண்டே, ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. 1917 இந்திய காங்கிரஸ் அமைப்பில் காந்தி சேர்றாரு. 1917 1947 வரைக்கும் காந்தியன் எரா என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்தப்பட்ட சில போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அதில் சில போராட்டங்கள் என்னன்னா ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட், அதாவது வெள்ளையினை வெளியேறு,
வெள்ளையனே வெளியேறு அப்படின்றதுதான் கடைசியாக நடத்தப்பட்ட சுதந்திர போராட்டம். வெள்ளையனே வெளியேறுன்ற போராட்டத்துல தான் காந்தி டூ ஆர் டைன்னு நம்ம இந்திய மக்களை பார்த்து சொன்னார். மக்கள் எல்லாம் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆக்ரோஷமாக போராட ஆரம்பிச்சாங்க. இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 7000 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவ்வளவு நேரம் குட்டீஸ் காந்திஜி வர வரைக்கும் சொன்னாங்க, அதாவது 1917 காந்திஜி அவர்கள் வந்தாங்க அப்படின்னு. வந்ததுக்கு அப்புறம் சும்மா எல்லாம் இல்லை, 1917 இருந்து 47 வரைக்கும் காந்தி ஏரா அப்படின்னு அழைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழர்களும் சரி இந்தியர்களும் சரி எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். நானும் ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். டூ ஆர் டை, வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற ஒரு உறக்கம், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காந்திஜி அவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாங்கன்னு. காந்தி மகான் தலைமையில நேரு மகான், திலகர், வ.உ. சிதம்பரம் மற்றும் பல தலைவர்கள் சேர்ந்து கத்தி என்று இந்திய மக்களின் மகிழ்ச்சி. வாழ்க காந்திஜி, வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ்.